வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள ஆவின் அலுவலகத்தில் போலீசார் ரெய்டு நடத்திய நிலையில் தற்போது மேலும் இரண்டு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வம் நம்முடன் இணைகிறார். செல்வம், எங்கெல்லாம் சோதனை நடைபெற்று வருகிறது, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும். கண்டிப்பாக, அதாவது வேலூர் மாவட்டம் உட்பட தமிழகத்தில் 35 இடங்களில் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி வீடுகளில் கடந்த வாரம் சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையில் அவர் இல்லத்தில் இருந்தும் அவருடைய நண்பர்கள் இல்லத்தில் இருந்தும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம், நகை மற்றும் கார்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இன்று மேலும் வேலூரில் உள்ள ஆவின் நிறுவன அலுவலகத்திலும் அதே போல சம்பத்குமார் என்பவருடைய இல்லத்திலும் தற்போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது இந்த ஆவினுடைய நிறுவனத்தில் வேலழகன் என்பவர் அதிமுகவினுடைய தலைவராக ஆவின் நிறுவனத்தில் நியமிக்கப்பட்டு பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் அலுவலகத்தில் வீரமுனையினுடைய ஆவணங்கள் ஏதாவது ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா என்ற நிலையில் தற்போது அந்த அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் 6 பேர் கொண்ட குழுவினர் காலை முதல் தற்போது வரை தொடர்ந்து சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். அதே போல் சாய்நாதபுரம் பகுதியில் உள்ள சம்பத்குமார் என்பவருடைய இல்லத்திலும் தற்போது சோதனை நடைபெற்று வந்த நிலையில் அவர் இல்லத்தில் சோதனை முடிவடைந்துள்ளது. இந்த சம்பத்குமார் வேலழகனுடைய பினாமியாக கருதப்பட்டு வந்தவர். இவர் வேலழகன் மூலமாக ஆவினுடைய ஒரு பூத்தை அரசு மருத்துவமனையில் அமைத்து அங்கு நியமித்து வருகிறார். இதன் காரணமாக அவர் வீட்டிலும் தற்போது தஞ்சை போலீசார் காலை முதல் சோதனை ஈடுபட்டு வந்த நிலையில் சம்பத்குமார் இல்லத்தில் ஆவணங்கள் மற்றும் பணங்கள் எதுவும் சிக்காத நிலையில் தற்போது வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள ஆவின் அலுவலகத்தில் தற்போது வரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி வீட்டில் கடந்த வாரம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்திய நிலையில் அதன் தொடர்ச்சியாக வேலூர் மாவட்டத்தில் இன்று மேலும் இரண்டு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வம் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி செல்வம்.